நீங்க இன்னும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உடனே அப்டேட்ஸ் வரும். தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கீ ஸ்மார்ட் போன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபீச்சர் போன் ஜியோ போன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு கீபேட் கொண்ட ஒரு 4G ஓல்டி தரத்தோட கொண்ட ஒரு ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம கைக்கும் கிடச்சிருக்கு. இந்த மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஜியோ ஃபோனை பற்றின முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோக்கள் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தோம்னா இந்தியாவிலே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கீபேட் மொபைலில் 4G ஓல்டி தரத்தில் ஒரு மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மொபைல் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு போட்டியாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் வருமா அப்படின்றத இந்த வீடியோட முடிவில் பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தோம்னா இருக்கிறதுலே கம்மியான பட்ஜெட்டில் 4G ஓல்டி சப்போர்ட் அண்ட் NFC இந்த மாதிரி நிறைய ஃபீச்சரோட கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸோட அடிப்பக்கத்தில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டிமேஷன் பார்த்தோம்னா நம்மளை ஒரு ஒயர் கொடுத்து நம்மளோட ஜியோ ஃபோனை அப்படியே நம்மளோட டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற வீடியோவாக இருக்கட்டும் இல்லை மூவிஸாக இருக்கட்டும் எல்லாமே HD தரத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒரு பிரத்யேகமான வீடியோ வேணும் அப்படின்னா இங்கே ஒரு கார்டு விடுறேன், அந்த கார்டில் போய் ஓட் பண்ணுங்க, கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதற்கான ஒரு பிரத்யேகமான வீடியோ போட நான் தயாராக இருக்கேன். இந்த ஃபீச்சர் பார்த்தோம்னா கேட்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு சின்ன கேபிளை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி டிவியாக இருந்தாலும் சரி அதை கனெக்ட் பண்ணி அதே HD குவாலிட்டியில் நம்மளோட வீடியோஸ் பார்க்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சீக்கிரமே இதற்கான வீடியோ வந்து உங்களுக்கு நம்மளோட சேனலில் வரும். அண்ட் பாக்ஸோட பின்பக்கத்தில் பார்த்தோம்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. இதோட ரேட் என்ன, பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், இதில் என்னென்ன சர்வீஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதோட இப்போ சிம் பார்த்தோம்னா இதிலேயே வந்து இன்பில்டாக நம்மளுக்கு ஒரு சிம் கொடுக்குறாங்க. இந்த சிம் பார்த்தோம்னா 153 ரூபாய் வந்து நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. 1500 ரூபாய் நீங்கள் இந்த மொபைலுக்கு கட்டணும். அதுபோக 153 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஜியோ சிம் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மொபைல் கொடுக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம்னா 1653 ரூபாய் இந்த மொபைலுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். இந்த 1500 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மாதம் 153 ரூபாய்ன்ற மினிமம் ரீசார்ஜ் பண்ணும்போது 3 வருடம் கழித்து உங்களுக்கு இந்த 1500 ரூபாய் வந்து திருப்பி தந்துடுவாங்க. இந்த மொபைலையும் வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த மொபைலை கொடுத்துடலாம், உங்களோட 1500 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 153 ரூபாய் பேக் பார்த்தோம்னா நம்மளுக்கு டெய்லி கால்ஸ் டேட்டா SMS எல்லாம் ஃப்ரீ, அது போக ஜியோ ஆப்ஸும் ஃப்ரீ, 28 டேஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக டெய்லி 500 MB வந்து நம்மளுக்கு 4G ஓல்டி சப்போர்ட்டோட கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 நாட்கள் மட்டுமே தான் வேலிடிட்டி. நீங்கள் மாதம் 153 ரூபாய் அப்படின்ற மினிமம் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். பாக்ஸோட மேல் பக்கத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பவர்ட் பை கை ஓஎஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஓஎஸ் பார்த்தோம்னா கை ஓஎஸ் அப்படின்ற இந்த ஓஎஸ் தான். ஸோ சீக்கிரமே இதே மொபைலில் நாங்கள் ஆண்ட்ராய்டு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியா கீ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த ஜியோவோட ஃபீச்சர் ஃபோன் மேலவே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கலரில் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக் மட்டும்தான், வேறு எந்த கலரும் கிடையாது. ஸோ நம்மளோட மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஜியோ டிஜிட்டல் லைஃப் அப்படின்னு போட்டு கீழே பார்த்தோம்னா பவர்ட் பை கை ஓஎஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆன் ஆனோடனே நம்மளுக்கு நம்மளோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா இதில் 18 லாங்குவேஜஸ் வரையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, தமிழ் கூட சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கிலீஷ் தான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இதோட கைவசோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க, நார்மலானது தான். ஜஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுது, பேசிக்கான செட்டப் அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைல் பற்றின முழு தகவலையும் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உள்ள பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜியோ ஃபோனோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்தோம்னா நார்மலாக ஒரு USB மற்றும் அடாப்டர் அப்படி இல்லாமல் ஒரு ஃபீச்சர் ஃபோனுக்கு எப்படி சார்ஜர் கொடுக்கணுமோ அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்தோம்னா நம்மளுக்கு மைக்ரோ USB சப்போர்ட் மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, நார்மலான சார்ஜிங் மட்டுமே தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம ஜியோவில் ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த 4G ஓல்டி சப்போர்ட் கொண்ட இந்த ஃபீச்சர் ஃபோனை பற்றின முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நம்மளோட ஜியோ ஃபோன் பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு HD வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ கால் சப்போர்ட் பண்ணுது. இது ஏன் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஓல்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் மட்டுமே நம்மளுக்கு HD வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ கால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். அடுத்து பார்க்குறப்ப நம்மளுக்கு 2.4 இன்ச்சஸ் QVGA ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட்ல பாக்குறப்ப நம்மளுக்கு விஜிஏ கேமரா கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்துல பார்த்தோம்னா 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு, ஸோ நீங்க ஈஸியாக உங்களோட வைஃபை சிஸ்டமோட நீங்க கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். அது போக மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கு, மொத்தம் 18 languages வரையும் உங்களால் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். தமிழும் இருக்கு, நீங்க வந்து தமிழ வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட்ல கூட யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 128 GB வரையும் உங்களால் மெமரி கார்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த மொபைல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்தோம்னா நம்மளால 4G இன்டர்நெட் ப்ரௌசிங் நம்மளால எப்பயுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பேட்டரி பற்றி பார்க்குறப்ப நம்மளுக்கு 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 நாட்களுக்கு போதுமான பேட்டரி அப்படின்னே சொல்லலாம் நான் யூஸ் பண்ண வரையும். இப்போ நம்மளோட மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்பக்கத்தில் பார்த்தோம்னா QGA கேமரா, இயர்பீசஸ் மற்றும் 2.4 inches VGA டிஸ்பிளே கீபேட் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 MP கேமரா மற்றும் ஸ்பீக்கர்ஸ், லைஃபோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இந்த பக்கத்தில் இல்லை. ஃபோனோட அடியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியும். அது போக மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கத்தில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க, நம்மளால் இதில் வந்து டார்ச் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஜியோ ஃபோனை கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ வந்து இது ஒரு அக்செப்டபிள் வெயிட் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா ஓரளவு ஓகே இந்த ஒரு ஃபீச்சர் ஃபோனுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட டிசைனாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், ஓரளவு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ரைஸ் டேக்கு. ஸோ இதே ப்ரைஸ் டேக்கில் இப்போ விற்கப்பட்டிருக்க ஃபீச்சர் ஃபோன்லாம் பார்த்தோம்னா ஒரு 2G 3G கூட எடுக்காது, ஆனாலுமே இவங்க வந்து 4G கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பின்பக்கத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு லைஃப் பிராண்டிங்கோட நம்மளோட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தோம்னா 2000 mAh பேட்டரி. அடுத்து ஃபோனுக்குள்ளே பார்க்குறப்ப நம்மளுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் ஜியோ சிம் போடுறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோ சிம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்பில்டாக நம்ம வாங்கும் போதே இந்த ஜியோ சிம் தராங்க. இந்த ஜியோ சிம்மை நீங்கள் வேறு மொபைலில் போட முடியாது, ஆனால் உங்களோட ஜியோ சிம்மை இந்த மொபைலில் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜியோ ஃபோனோட குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ப்ரீ இன்பில்டாக அவங்களே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதோட பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் இதோட பட்டன் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜியோ மணி, ஜியோ வாய்ஸ், ஜியோ வீடியோ கால் எல்லாமே வந்து ஷார்ட்கட்லேயே கொடுத்துருக்காங்க ஈஸியாக. அடுத்து ஃபோனுக்குள்ளே பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு இப்போ மெனுக்குள்ளே போய் ஜியோ ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஒரு ஃபீச்சர் ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குமோ அதை காட்டிலையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கால் லாக், ஜியோ ஸ்டோர், ஸோ வந்து எஃப்எம் ரேடியோ, நார்மலாக ஒரு ஃபீச்சர் ஃபோனில் என்ன இருக்குமோ அதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கால் லாக் பார்த்தோம்னா நார்மலாக ஒரு ஃபீச்சர் ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே தான் கொடுத்துருக்காங்க, எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஸ்டோரில் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஜியோ வாய்ஸ், ஜியோ வீடியோ கால், ஸோ வந்து ஜியோ சினிமா, மை ஜியோ ஆப், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. மெசேஜிங், அலாரம் கிளாக் அண்ட் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தோம்னா பின்பக்கத்தில் 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவு இந்த ப்ரைஸ் டேக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதோட சாம்பிள் ஷாட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஃப்ரண்ட்லேயுமே ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நான் யூஸ் பண்ண வரையுமே நான் இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறேன் பாருங்கள். ஓரளவு இதோட ஷட்டர் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபீச்சர் ஃபோனுக்கு ஓகே அப்படின்னே சொல்லலாம். இதோட ஷார்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவு ஓகேவா அப்படின்றதையும். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு கால் அண்ட் ஏர், மியூசிக், கேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இதிலேயே நம்மளால் பார்த்துக்கிற முடியும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் இதில் பார்க்குறேன், உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்மளுக்கு எஃப்எம் ரேடியோ அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு வயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த வித ஹெட்ஃபோனும் நீங்கள் வந்து இதில் இன்செர்ட் பண்ணாமல் ஈஸியாக உங்களால் எஃப்எம் வந்து கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மை தான், நம்மளுக்கு எடுக்குது, ஸோ கிளியராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 4G ப்ரௌசிங். ஸோ வந்து ஒரு ப்ரௌசரே கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்லோனஸ் எதுவுமே இல்லை, ஓரளவு ஓகே அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கால்குலேட்டர், வீடியோ செட்டிங்ஸ், யூனிட் கன்வெர்ட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபீச்சர் ஃபோன்லேயே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேன் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட் இந்த சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி கால் அப்படின்னு சொல்லி உங்களோட நேம், நீங்கள் சேவ் பண்ணியிருக்க நேம் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும். நீங்கள் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் சொன்னீங்கன்னா அவங்களோட எஸ்எம்எஸ் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேஷ் பட்டனை நம்ம அழுத்தும் போது நம்மளுக்கு நம்மளோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம அழுத்தும் போது 18 languages இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஆனாலுமே சில லாங்குவேஜ் தான் இருக்குது. சீக்கிரமே எல்லா அப்டேட்ஸ்லையும் வந்து இந்த லாங்குவேஜ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கூட இருக்குது இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில், ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஜியோ மூவிஸ், ஜியோ கேம்ஸ், ஸோ ஜியோ ஆப்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஜியோ டிவி இருக்குது. ஜியோ டிவியை பற்றி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஜியோ டிவி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிவியுமே வந்து இதில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், இல்லை கேட்டகரியை சூஸ் பண்ணி பார்க்கலாம்.
நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ நான் தமிழ் மட்டும் காமிக்கிறேன், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்லாம் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா தமிழ் சேனல் எல்லாமே வந்துட்டு பாருங்கள். தமிழ் சேனல்லாம் நம்ம சேனலில் தமிழில் இருக்க டிவி சேனல் எல்லாமே இதில் வருது அப்படின்னே சொல்லலாம். சன் டிவி, சன் மியூசிக், ஜி தமிழ் எல்லாமே வருது. சன் மியூசிக்கில் ஜஸ்ட் ஒரு பாட்டை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அதோட நேவிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறாங்க, வால்யூம் அப், வால்யூம் டவுன், நெக்ஸ்ட் சேனல் எல்லாமே சொல்கிறாங்க. எந்த வித ஸ்லோனஸும் இல்லை, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே பஃபர் ஆகுது. அண்ட் என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்ன டயத்துக்கு நடக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா தமிழ் சேனல் மற்றும் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜில் இருக்க எல்லா சேனலுமே கவர் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சேனல் எல்லாமே நம்மளுக்கு ஹெச்டியில் நம்மளால் பார்க்க முடியுது, எந்த வித கிளாரிட்டி லாஸும் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ஜியோ வீடியோ கால். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஒரு விஜிஏ கேமரா மற்றும் பின்னாடி இருக்க கேமரா மட்டுமே யூஸ் பண்ணி தான் வீடியோ கால் பண்ண முடியும். மை ஜியோ ஆப், ஸோ மை ஜியோ ஆப் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக இந்த மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் பற்றி எல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸில் உள்ள நுழைஞ்சோன்னா நம்மளுக்கு ஏரோப்ளைன் மோட் கொடுத்துருக்காங்க, மொபைல் நெட்ஒர்க் டேட்டா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, வைஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு என்எஃப்சி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன், அது என்ன மொபைல்னு பார்த்தோம்னா லெனோவா Z2 ப்ளஸ். இதோட விலை நான் வாங்கும்போது 15,000 ரூபாய், இப்போ பார்த்தோம்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் என்எஃப்சி சப்போர்ட் கிடையாது. இப்போ வர மேக்ஸிமம் மொபைல் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து என்எஃப்சி சப்போர்ட் கிடையாது. ஆனாலுமே ஒரு ஃபீச்சர் ஃபோனில் என்எஃப்சி சப்போர்ட், ஒரு ஃபியூச்சரில் என்ன டெக்னாலஜி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் என்எஃப்சி இருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளோட லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, கால் செட்டிங்ஸ், எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்சனலைசேஷனில் பார்க்குறப்ப நம்மளுக்கு சவுண்ட், டிஸ்பிளே, சர்ச், அலாரம், டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ் இது மாதிரி பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிலையும் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு, சிம்மோட லாக், அப்புறம் வந்து ஆப் பெர்மிஷன் இதை பற்றின எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜில் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 512 MB ரேம், 4 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு 1 GB தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா தெரியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். அப் டு 128 GB வரையும் இதில் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைஸ் இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கைஓஎஸ் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே மொபைலில் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வந்து சப்போர்ட் சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இனிமேல் இந்த மொபைலில் எப்படி அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ பார்க்கலாம் எப்படின்றத. கடைசியாக செட்டிங்ஸில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், எல்லாரும் கேட்ட குவஸ்டின் அப்படின்னே சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் இருக்கா, ஹாட்ஸ்பாட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. இந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட் கிடையாது, ஒய்ஃபை சப்போர்ட் மட்டுமே தான் இருக்குது. நம்மளோட மெயில் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு விஜெட்ஸ் வருது. இந்த விஜெட்டை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளோட ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கிற முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், டார்ச் லைட் மற்றும் ஏரோப்ளைன் மோட், உள்ளே போய் செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த விஜெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஷார்ட்கட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சீக்கிரமே இதற்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நான் எடுத்து போட ரெடியாக இருக்கேன். இந்த ஜியோ ஃபோனை நான் யூஸ் பண்ண வரையுமே இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த மொபைல் எனக்கு தெரிஞ்சு 4G வோல்டி சப்போர்ட் கொண்ட ஒரு ஃபீச்சர் ஃபோன் இந்த ப்ரைஸ் டாகில் யாருமே கொண்டு வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கொண்டு வந்தால் பார்க்கலாம். இதுவரை எனக்கு தெரிஞ்சு இது யாரும் கொண்டு வரல. ஸோ வந்து இது வந்து ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். 1500 ரூபாய்க்கு நான் ஒரு மைக்ரோமேக்ஸோட ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தோம்னா 1300 ரூபாய், 3G சப்போர்ட் கூட கிடையாது. அதை போய் நான் 1300 ரூபாய்க்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி போய் வாங்கினேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா 4G வோல்டி சப்போர்ட்டோட இந்த ஃபோன் பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் ஆண்ட்ராய்டு இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஹாட்ஸ்பாட் இல்லை அப்படின்றப்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அதுபோக இந்த ஜியோ ஃபோன் பற்றின கருத்துக்கள் மற்றும் கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண தயாராக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோக்கள் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் டிஸ்லைக் பண்ணுங்க அப்படின்ற ரீசனை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் உங்களுக்காக எங்களோட வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஜியோ போனை பத்தின எல்லா தகவலையும் அவரும் தெரிஞ்சுக்கிடுவாரு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் மற்றும் அன்பாக்சிங் வீடியோஸ்க்கு நம்மளோட தமிழ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வரும். உடனே அப்டேட்ஸ்க்கு நம்மளோட Facebook மற்றும் Twitter பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க இன்னும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனே அப்டேட்ஸ் வரும்.